நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சோதரிகர ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற சாமி ஆண்டவரே, எங்களை இந்நாள் வரை நடத்தி வந்த கிருபைகளுக்காக சோதரம் நன்றியப்பா. இசப்பா, இந்த வேலையில் நீங்கள் எங்கள் கூட பேசி முடியாது கூட ஜெபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தையினாலே, உங்களுடைய வசனத்தினாலே அப்பா, உங்களுடைய கிருபையினாலே இடைபடும்படியாக கூட ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்தினங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். எல்லா துதி கன மகிமெல்லாம் முகூர்த்தருக்கே செலுத்துகிறோம். ஏசி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. கத்தாதி கத்தா கர்த்தருக்கு நாம் மகிமை செலுத்துவோம், சோத்திரம் செலுத்துவோம். இந்நால்வரை கர்த்தர் நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். உங்களை பார்ப்பதிலே மிக்க சந்தோஷம். இந்த ஜாஸ்வா டிவியின் மூலமாக இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொள்வதிலே கர்த்தருக்கு நான் சோத்திரம் எடுக்கிறேன். இந்த நாளிலும் கூட உங்களை மீண்டுமாய் கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு அந்த வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையின் நிகழ்ச்சியை நீங்கள் பாருங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நாம் எடுத்துக்கொள்வோம். உன்னதமானவரின் உயர் மறைவிலிருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சீட்டாயின் கீழ் அடைக்கலம் புகவி தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சீட்டாயின் கீழ் அடைக்கலம் புகவி தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணுமவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்திய பரிசையும் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டாயின்கே அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டாயின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளிலெல்லா உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சேட்டாயின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டாயின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஹல்லேலூயா. கர்த்தாதி கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறாராம்? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் என்று சொன்னது போல அவருடைய நிழலில் நம்மளை என்ன செய்வாராம்? பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எடுத்துக்கொள்வோம் சங்கீதம் 3:3 வாசிக்கிறேன். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகம் என் மகிமை என் தலையை உயர்த்துகிறவர் என்று சொல்லி தாவீது இந்த சகிதரத்தில் என்ன செய்தார்? எழுதியிருக்கிறாரு. எப்படிப்பட்ட ஒரு சமயத்தில் அவர் எழுதியிருக்கார் பார்த்தீங்கன்னா, தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தன் குமாரன் சொந்த மகனே அவர் என்ன செய்தார்? விரட்டி அடிக்கும் பொழுது, துரத்தப்படும் பொழுது தான் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார்.
ஆனாலும் பார்த்தீங்கன்னா அப்சலோமுக்கு தப்பி அவர் ஒன்று செய்கிறாராம். ஓடி போகையில் இந்த சங்கீதத்தை எழுதுகிறார், என்னோடு கூட இருக்கிறவர் என் கேடகமாய் நீர் இருக்கிறீர், என் மகிமையாய் நீர் இருக்கிறீர், என் தலையை உயர்த்திகரமாய் இருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி என்ன செய்கிறார், இந்த பாடலை பாடியிருக்கிறார். அது முதல்ல உள்ள வசனம் சொல்லப்பட்டிருக்கு, சங்கீதம் 3:1 கத்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் எனக்கு அநேகர் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு சத்துரு யாரு அப்படின்னு பார்த்தா சொந்த மகனே என்ன செய்தார், அவரை விரட்டி அடிக்கார். அதே போல அவர் சொந்தமாய் நினைத்த மக்களே அநேகர் என்ன செய்தாங்க, அவரை விரட்டி அடிக்காங்க. அதற்கு பயந்து அவர் என்ன செய்கிறாராம், ஓடி போகிறார். ஏன்னா கடவுள் இவர் கூட இல்லை, கத்தர் இவர் கூட இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்தாங்களா, ஒரு ஏளனமாய் நினைச்சு அவர் என்ன செய்தாங்க, ஓடி விரட்டுதாங்க. ஆனாலும் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் எழுகிறார் பார்த்தீங்களா, அவர் என் கேடகமாக இருக்கிறார், எத்தனை படைகள் வந்தாலும் சரி, ஒருவேளை என் படை பலத்து போய் இருந்தாலும் சரி, ஆனால் ஒன்று என்ன செய்யாது, என்னை பாதுகாக்காது, ஆனால் என் தேவாதி தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவர் எனக்கு கேடகமாக இருக்கிறார் என்று சொல்லி இந்த சங்கீதத்தை அவர் எழுதுகிறார். ஹல்லேலூயா. அப்போ எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, ஒருவேளை நம்முடைய விசுவாசத்தை குலைக்கிற ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், நீரே என் கேடகம், என்னோடு கூட என் தேவன் இருக்கிறார் என்று சொல்லி எப்படி அவர் விசுவாசத்தோடு இருந்தாரோ அதே போல நாமளும் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதே போல் பார்த்தீங்கன்னா எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அநேகர் எழும்பும் போது தான், ஆனால் கத்துற என்ன செய்கிறாராம், அநேகர் எழும்பினாலும் சரி, அநேக படைகள் நம்மளை சூழ்ந்து வந்தாலும் சரி, ஆனால் என்னோடு கூட இருக்கிறவர் எனக்கு கேடகமாக இருக்கிறார், எனக்கு மகிமையாக இருக்கிறார் என்று சொல்லி அவர் இந்த சங்கீதத்தை என்ன செய்கிறாராம், எழுதுகிறார். ஹல்லேலூயா. அதே போல் பார்த்தீங்கன்னா அதே வசனத்தில் சங்கீதம் 5:12 வாசிக்கிறேன், கத்தாவே நீ நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் என்ன செய்வீர், அவனை சூழ்ந்து கொள்வீர் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை என்ன செய்வாராம், சூழ்ந்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. ஒருவேளை பார்த்தீங்கன்னா அவருடைய காருண்யம், அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை என்ன செய்தாம், ஒரு நீதிமானை ஆசீர்வதிக்கிறது, ஒரு நீதிமானை பாதுகாக்கிறது, அவன் கிருபை என்ன செய்கிறதாம், சூழ்ந்து கொள்கிறது. ஒருவேளை எத்தனையோ சோதனைகள் வந்தாலும் சரி, சொந்த மகனாலே அவர் என்ன செய்யாராம், அப்சலோமுக்கு பயந்து என்ன செய்தார், ஓடி போறாரு. ஆனாலும் கூட என்னோடு கூட இருக்கிறவர் என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி தான் அவர் என்ன செய்கிறாராம், ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார், எனக்கு நீர் கேடகம் என்று சொல்லி. ஹல்லேலூயா. மற்றவங்க சொல்லியிருப்பாங்க, தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பே இல்லை என்று சொல்லி, அவன் ஆத்துமாவுக்கு ரட்சிப்பே இல்லை என்று சொல்லி தான் அவர் ஓடுகிறார் என்று சொல்லி கூட அநேகர் பேசியிருப்பாங்க, ஏளனமாக நினைச்சிருப்பாங்க, ஏளனமாக பேசியிருப்பாங்க, அவரை நிந்திச்சிருப்பாங்க, அவமானப்படுத்தியிருப்பாங்க. ஆனாலும் தாவீது வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் கத்தரி விட்டு பின்வாங்காதபடிக்கு அவரை நோக்கி நீர் என் கேடகம் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் என்ன செய்தாராம், பாடலை பாடினார். ஹல்லேலூயா. நாமும் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையா இருக்கலாம், ஒருவேளை மற்றவர்களால் ஏளனப்படுத்தப்படலாம், ஒருவேளை நிந்தனைக்கு உட்படுத்தப்படலாம், ஒருவேளை அவமானப்படலாம், எத்தனை ஒரு சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, ஆனால் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவர் எனக்கு கேடகமா இருக்கிறார் என்று சொல்லி நாம் சொல்ல முடியுமா? அவர் கேடகமா இருக்கிறபடியினாலே தான் நாம் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அவருடைய கிருபையினாலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அவருடைய கிருபை என்னாலும் நம்ம கூடவே இருக்கிறது. ஹல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டு இருக்கிறது, ஆனாலும் கத்தாவே எத்தனை பேர் என்னை துரத்தினாலும் பரவாயில்ல, என் சொந்த மகனே என்னை ஓடி என்ன செய்யலாம் துரத்தினாலும் பரவாயில்ல, ஆனால் உம்முடைய கேடகம் எனக்கு வேணும், உம்முடைய கேடகத்தினால் என்னை என்ன செய்தி நீ சூழ்ந்து கொள்கிறேன் என்று சொல்லி அவரை பாடினார். ஹல்லேலூயா. இவ்வளவு அருமையான தேவன் பண்ணிதன் பார்த்தீங்களா, அவர் நம்ம கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எந்த படையும் அவர் என்ன செய்யலாம், அவர் நினைத்தால் அநேக படைகள் வந்தாலும் என்ன செய்யலாம் போர் கொடுத்துக்கலாம், ஆனாலும் அவர் எதையும் நம்பவில்லை, ஆண்டவராய் இயேசுவை நம்பினார். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பினார், அதனால தான் அவர் கேடகமாய் எண்ணப்பட்டார், அவர் மகிமை பொருந்தியவராய் இருந்தார், அவர் தலையை உயர்த்தினார். ஹல்லேலூயா. அதே போல் பார்த்தீங்கன்னா இதே இதில் சங்கீதம் 27 நாம் எடுத்துக்கொள்ளவுமானால் சங்கீதம் 27:6 நான் சொல்லி வாசிக்கிறேன், இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருளுக்கு மேலாக உயர்த்தப்படும், அதி நிமித்தம்
அவருடைய கூடாரத்திலே ஆனந்த பலியிட்டு கத்திரி பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. எப்படி சொல்லப்பட்டிருக்குது? என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருளுக்கு மேலாக என்ன செய்யும்? உயர்த்தப்படும். அதி நிமித்தம் அவருடைய கூடாரத்தில் நான் என்ன செய்வேன்? ஆனந்த பலியிடுவேன். அவர் எனக்கு கேடகமாக இருக்கார். என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருளுக்கு மேலாக என்ன செய்கிறது? உயர்த்தப்படுகிறது. நான் ஆனந்த பலியிட்டு அவர் என்ன செய்வேனாம்? பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லப்படும். ஹல்லேலூயா. நாம் துதித்து பாடும் பொழுது எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, அது முடியாது என்ற ஒரு சூழ்நிலையாய் வந்தாலும் சரி, நம்மளை எதிர்த்து எத்தனையோ பேர் வந்தாலும் சரி, ஆனால் அதற்கு பயந்து ஓடாதபடிக்கு ஆண்டவரை நான் பாடி துதிக்கும் பொழுது அவர் தலைகளை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தேவனுள்ள ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம கூடவே அவர் என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஹல்லேலூயா. நம் கூடவே இருந்து ஒரு நாளும் கைவிடாதபடிக்கு அவர் நம்மளை செய்தாராம், நடத்தி வருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல எடுத்துக்கொள்வோம் சங்கீதம் 3:4 வசனத்தை வாசிக்கிறேன். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். நான் சத்தமிட்டு அவரை நோக்கி என்ன செஞ்சேன்? கூப்பிட்டேன். நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நான் கூப்பிட்டேன், அவர் எனக்கு என்ன செய்தார்? பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அந்த பரிசுத்த தேவனை நோக்கி நான் கூப்பிட்டேன், அவர் எனக்கு என்ன செஞ்சாராம்? அந்த பரிசுத்த பர்வதத்திலிருந்து செவி கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ பார்த்தீங்கன்னா தாவீது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி கூப்பிடுகிறார், எனக்கு இரக்கம் செய்யும் என்று சொல்லி, என் தலையை நீர் உயர்த்தும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி என்ன செய்கிறாரோ தாவீது கூப்பிடுகிறார். நான் என்ன செய்தாரு? நான் பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு என்ன செஞ்சார்? அவர் செவி கொடுத்தார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அநேக நேரம் நம்ம மனுஷரை நோக்கி நம்ம பார்க்குறோம், ஒருவேளை நம்மை சூழ்ந்து நிற்கிற சூழ்நிலைகளை நோக்கி நம்ம பார்க்கிறோம். இது எனக்கு முடியுமா முடியாத என்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். என் வாழ்க்கையில் இது எல்லாம் நடக்குமா என்று சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலையை பார்க்கிறோம். ஆனால் கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கிறோமா? கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது அவர் பரிசுத்த பர்வதத்திலிருந்து நமக்கு செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு செவி கொடுக்கிற தேவன், நம் தலையை உயர்த்துகிறவர். நாம் எதை கண்டும் அஞ்சாதபடிக்கு அவரை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். அந்த சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டும். அந்த ஜீவனுள்ள தேவனை நோக்கி நாம் பார்க்கும் பொழுதுதான் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். எதிராவிருக்கிற எல்லா சூழ்ச்சிகளையும், எதிராய் வருகிற எல்லா ஆயுதங்களையும் இயேசு வாய்க்காமல் போக வேண்டுமானால் அவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது அவர் பரிசுத்த பர்வதத்திலிருந்து நமக்கு செவி கொடுக்கிறாரே. நாம் எப்படிப்பட்டவரை கூப்பிடுகிறோம்? ஆண்டவராய் இயேசுவே என்னிடத்திலே வாரும் என்று சொல்லி அவரை நோக்கி நாம் நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்கிற தேவன் அவர்தான். அவர் நம் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டு அதற்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, தாவீதுடைய வாழ்க்கை எவ்வளவு அழகாய் கர்த்தர் மாற்றினார். ஒருவேளை அதை நினைத்து அவர் என்ன செஞ்சிருக்கலாம்? இரவு முழுவதும் தூங்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த சங்கீதம் காலையில் எழுதப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ அவர் எத்தனை எவ்வளவோ என்ன செஞ்சிருக்காரு? துன்பப்பட்டிருக்காரு. ஆனாலும் அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை நோக்கி பாடினார். ஆண்டவரை நோக்கி என்ன செஞ்சார்? விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்த்தார். ஹல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பினார், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். அவர் என்ன செஞ்சார்? செவி கொடுத்தார். ஹல்லேலூயா. இதைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலும் அதை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். ஆனால் அன்று இயேசப்பா சிலுவையில், கல்வாரி சிலுவையில கைவிடப்பட்ட நிலையில இருக்கும் பொழுது கூட, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்ல கூட கூட பிதாவானவர் என்ன செஞ்சார்? அவரை கனப்படுத்தினாரே. அதே தேவன் இன்றும் நம்ம கூடவே இருக்கிறார். ஒருவேளை கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் கூட ஆண்டவர் நம்மளை என்ன செய்ய மாட்டார்? கைவிடவே மாட்டார். அவர் ஒருபோதும் கைவிடாத நேசர். அவர் நான் உன்னை விட்டு விலகுதும் இல்லை, உன்னை கைவிடுதும் என்று சொல்லி இருக்கிறாரே. அந்த கைவிடாத நேசரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது அவர் நமக்கு என்ன செய்கிறாராம்? செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த வசன மூலமாக நாம் ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அவர் எனக்கு கேடகமாக இருக்கிறார். எத்தனை பேர் என்னை ஏளனம் செய்தாலும் பரவாயில்லை, அவர் என்னுடைய வாழ்க்கையிலே கேடகமாக இருக்கிறார் என்று சொல்லுவோமா? அதே போல் அவரை நோக்கி நாம் பார்ப்போமா? அப்பொழுது அவர் நமக்கு செவி கொடுக்கிறவராயிருக்கிறாரே. நம் விண்ணப்பங்களின் சத்தத்துக்கு அவர் செவி கொடுக்கிறவராயிருக்கிறாரே. ஹல்லேலூயா. அதே போல் அடுத்த வசனம் 5:3-5 வாசிக்கிறேன். நான் படுத்து
நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். ஹல்லேலூயா. நான் படுத்து நித்திரை செய்தேன், அநேக நாட்கள் தூங்காமல் இருந்திருக்கலாம், ஆனாலும் கூட அவர் சொல்வார், நான் படுத்து நித்திரை செய்தேன், என் இப்படி விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு எனக்கு தூக்கமே வரலை, எத்தனையோ மாத்திரை போட்டாலும் என்ன செய்யாது, எனக்கு தூக்கமே வரலைன்னு சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கீங்களா? எனக்கு எந்த எனக்கு ஏன் இப்படி ஒரு வியாதியா என்று சொல்லி கூட நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம். வியாதி நிமித்தம் உங்களுக்கு தூக்கம் வரலையா? ஒருவேளை சமாதானம் இல்லாமல் உங்களுக்கு தூக்கமே வர இல்லையா? ஒரு சமாதானமே இல்லையா? ஒரு நித்திரையை என்னதுனா ஒரு மன நிம்மதியாக நம்ம தூங்குகிற ஒரு தூக்கம். ஹல்லேலூயா. ஆனாலும் அந்த தூக்கம் நம்மளுடைய வாழ்க்கையில் இல்லைன்னா நம்மளுடைய மனம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? மன சஞ்சலமும் மன அழுத்தமும் என்ன செய்யப்படும், காணப்படும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம், நான் படுத்து நித்திரை செய்தாலும் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, எப்பொழுது என் இரவு எப்பொழுது பகலாய் மாறும் என்று சொல்லி நீங்கள் என்ன செய்யலாம், அழுது கொண்டு இருக்கலாம். இப்படி என் வாழ்க்கை மாறிவிட்டு என்று சொல்லி கூட நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்கள் சமாதானம் இல்லாமல் இருந்தாலும் கூட ஆண்டவருடைய சமூகத்திலே நான் படுத்து நித்திரை செய்ய முடியவில்லை என்று சொல்லி கூட நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆனால் உங்கள் கர்த்தர் உங்களை என்ன செய்கிறாராம், தாங்குகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நான் என்ன செய்ய விடுகிறேன், அவர் கர்த்தர் என்னை தாங்குகிறார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஒருவேளை எத்தனையோ பேர் என்ன செய்யலாம், அந்த நாட்களில் மாத்திரை சாப்பிடுறாங்க தூக்கம் இல்லை, அதே போல் ஒரு மன நிம்மதிக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்தாங்க, ஏதோ ஒரு பழக்கத்துக்கு அடிமையாகி போகிறாங்க, அவங்களுக்கும் தூக்கம் இல்லை, ஒரு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. ஆனால் ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கும் பொழுது அவர் நமக்கு செவி கொடுக்கிறார், நான் விழித்து கொண்டேன், அவர் என்னை தாங்குகிறார். ஹல்லேலூயா. நான் படுத்து நித்திரை செய்தேன், அவர் என்னை தாங்குகிறார். ஹல்லேலூயா. அப்போ எவ்வளவு அருமையான தேவன் பார்த்தீங்களா, தாவீதுடைய வாழ்க்கையில் அவர் ஓடி ஒளிந்து போனார், ஆனாலும் அவர் கேடகமாக இருந்தார், அவர் கர்த்தருடைய கர்த்தர் அவருக்கு என்ன செய்தாராம், செவி கொடுத்தார், கர்த்தர் அவரை என்ன செய்கிறாராம், தாங்கினார். ஹல்லேலூயா. இதைத்தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 4:8 வாசிக்கிறேன். சமாதானத்தோடே படுத்து கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். ஹல்லேலூயா. சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். சமாதானம் இருந்தால் தான் தூக்கம் வரும். அந்த சமாதானமே இல்லை அப்படின்னா தூக்கம் வராது. ஒரு வியாதியினால் இருந்தால் தூக்கம் வராது. ஆனால் ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது, அவருடைய சமூகத்தில் நாம் விசுவாசமாய் காத்திருக்கும் பொழுது அவர் சமாதானத்தோடு படுத்து என்ன செய்வாராம், கொண்டு நித்திரை செய்வேன். அவர் ஒருவரே என்னை என்ன செய்கிறாரோ சுகமாய் தங்க பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் சுகமாய் நடத்துகிறவர். ஒருவேளை இன்றைக்கி இப்படிப்பட்ட ஒரு சமயத்தில் நீங்கள் இருக்கலாம், எனக்கு என்ன என்னுடைய வாழ்க்கை ஒரு நாள் மாறமாட்டேக்கே அப்படின்னு சொல்லி, எனக்கு தூக்கமே வரமாட்டேக்கே அப்படின்னு சொல்லி கூட ஒரு மன டிப்ரெஷனில் நீங்கள் இருக்கலாம், மன அழுத்தத்தில் இருக்கலாம். ஆனால் நீங்கள் இன்றைக்கி ஆண்டவரை நோக்கி பாருங்கள், எசப்பா எனக்கு ஒரு சமாதானத்தை தாங்க, சமாதானமான நித்திரையை தாங்க அப்படின்னு சொல்லி, எசப்பா நீங்கள் நீ தாங்குங்கன்னு சொல்லி அவருடைய பாதத்தில் நீங்கள் காத்திருக்கும் பொழுது அவர் உங்களுக்கு என்ன செய்வாராம், சமாதானத்தோடு படுத்து நித்திரை செய்யக்கூடிய ஒரு கிருபையை தருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போது நம்முடைய வாழ்க்கையிலேயும் சொந்த என்ன செய்தாராம், கத்து நம்மளை தாங்குகிறார் என்று சொல்லி நாம் விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதே போல் எடுத்துக்கொள்ளுவோம் சங்கீதம் 28:8 நான் வாசிக்கிறேன். கத்து அவருடைய பலன், அவரை தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். ஹல்லேலூயா. கர்த்தர் அவருடைய பலன். யார் பலன்? அவர்தான் பலன். அவர் தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமாக இருக்கிறார். தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார், அவர் அதனால் அவருக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார், அடைக்கலமாக இருக்கிறார், அரணான ஒரு அடைக்கலமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளுக்கு அவர் அடைக்கலமாக இருக்கிறார், கேடகமாக இருக்கிறார், மகிமை பொருந்தியவராக இருக்கிறார். நம் தலையை சுற்றிலும் என்ன செய்வாராம், சத்துருக்களுக்கு சுற்றிலும் நம் தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்நாளிலும் கூட இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்கள் இருக்கலாம், யாராவது உங்களை ஏளனமாக பார்த்துருக்கலாம். ஆனால் அந்த சமயத்தில் ஆண்டவரை நோக்கி பாருங்கள், அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்க, அவர் உங்களுக்கு என்ன செய்வார், செவி கொடுப்பார். ஒருவேளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தூக்கமே வரலை அப்படின்னு சொல்லி, நித்திரை எனக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அவருடைய சமூகத்தில் இசப்பா நீங்கள் என்னை தாங்குங்கன்னு சொல்லி, நீங்கள் சமாதானத்தை தாங்கன்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் நீங்கள் கேளுங்க, கர்த்தர் நிச்சயமாக அந்த கிருபை நம்மளுக்கு என்ன செய்வாராம், தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்துள்ள வசனம், ரட்சிப்பு யாருடையது, கர்த்தருடைய
கர்த்தருடையது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அதே போல் எடுத்துக்கொள்வோம் சங்கீதம் 3:8, ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. ஹல்லேலூயா. ரட்சிக்கிறது அவருடைய கிருபை, அவருடைய சித்தமாக இருக்கிறது. தேவருடைய ஆசீர்வாதம் யார் மேலே இருக்குது? அவருடைய ஜனத்தின் மேல் என்ன செய்து எப்பொழுதும் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இந்த நாளிலும் கூட ரட்சிப்பு கர்த்தருடையது இசப்பா. இந்த ரட்சிப்பை, ரட்சிக்கப்படாத குடும்பங்கள் ரட்சிக்கப்படட்டும்னு சொல்லி ஆண்டவுடைய சமூகத்தில் நீங்கள் கேளுங்க. இயேசப்பா உம்முடைய ஜனத்தின் மேல் அந்த ஆசீர்வாதத்தை தாங்கன்னு சொல்லி கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே என்ன செய்வாரா? ஒரு கிருபையை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். தாவீதினுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, தன் மகனும் தன் மக்களில் அநேகர் தனக்கு எதிராக சதி செய்தாலும் அவர் என்ன செய்தாராம்? உயிர்க்கே தப்பி ஓடி போகிறது அளவிலும் கூட என்ன செய்தாலாம்? கர்த்தரை முற்றிலும் அவர் என்ன செஞ்சார்? நம்பினார். தன் படைபலத்தை அவர் நம்பலை, ஆனால் கர்த்தரை சார்ந்து கொண்டதினாலே தாவீது என்ன செஞ்சார்? விடுதலையாக்கப்பட்டார். ஹல்லேலூயா. அப்போ நம்மளும் தாவீதை போன்று கர்த்தரை நம்பி என்ன செய்வாராம்? நமக்கு வருகின்ற, எதிராக வருகின்ற எந்த ஒரு காரியத்திற்கும் அஞ்சாதபடிக்கு அவரை நோக்கி நாம் காத்திருப்போம். அப்பொழுது கர்த்தர் விடுதலை கொடுக்கிற தேவன், சமாதானத்தை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். நல்ல சமாதானத்தோடு நித்திரையை கொடுக்கிறவராயிருக்கிறார். அதே போல பார்த்தீங்கன்னா, அவரே கேடகம், அவரே மகிமை, அவரே நம் தலையை உயர்த்துகிறவர். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட இந்த வசனம் மூலம் கர்த்தரும் கூட பேசியிருக்கிறார். ஒரு விசையாக அவருடைய சமூகத்திலே காத்திருப்போமா? ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறேன் இசப்பா. இந்த வேலைக்காக உம்மை துதிக்கிற மண்டவரே. இசப்பா நீரே என் கேடகம், என் மகிமையும், என் தலையை உயர்த்துகிறோமா இருக்கிறேன் என்று சொல்லி தாவீதுடைய வாழ்க்கையை பார்த்தோம் சாமி. அதே போல ஆண்டவரே, இப்பொழுது யாரெல்லாம் உம்முடைய சமூகத்திலே காத்திருக்காங்களோ சாமி, அவர்கள் தலைகளை உயர்த்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. கேடகமும் மகிமையும் ஆண்டவரை பொருந்தியவராய் நீர் ஆண்டவரை. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க முடியாய் கூட ஜெபிக்கிறேன் இசப்பா. ஆண்டவரே, ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொன்னீங்க, அந்த ரட்சிப்பை நீர் கொடுக்க முடியாய் கூட ஜெபிக்கிறேன் இசப்பா. ஆண்டவரே, கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார் என்று சொன்னது போல இசப்பா, யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்க்காங்களோ சாமி, அவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் தேவனாய் கர்த்த நீ செவி கொடுத்து ஆண்டவரே, அப்பா வாழ்க்கை நீர் ஆண்டவரே, அப்பா இருக்கிற கண்ணீர் பாதைகள் எல்லாவற்றையும் நீர் மாற்றும்படியாய் கூட ஜெபிக்கிறேன் இயேசப்பா. ஆண்டவரே, யாரெல்லாம் ஆண்டவரே சமாதானம் இல்லாம இருக்காங்களோ இயேசப்பா, நீ சமாதானத்தை ஆண்டவரே ஊற்றும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். சமாதானத்தின் காரணர் நீர் தகப்பனே இயேசப்பா, அதை கண்டுகொள்ள தக்கதாக இயேசுவே நீர் உதவி செய்யும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யாரெல்லாம் ஆண்டவரே, நான் எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு சூழலில் இருக்கிறேன் என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்காங்களோ இயேசுவே, நீர் விசாரிக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறேன் இயேசப்பா. ஆண்டவரே, தாவீதினுடைய வாழ்க்கையை நீர் மாற்றின தேவன், தாவீதினுடைய தலையை உயர்த்தின தேவன் இயேசப்பா, உம்முடைய பிள்ளைகளுடைய தலையை உயர்த்தும்படியாய், ஆசீர்வதிக்கும்படியாய், உம் ஜனத்தின் மேல் அந்த கிருபை நீர் இப்பொழுதே வைக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறேன் இயேசப்பா. உம்முடைய காருண்யம் என்னும் கேடகம் ஆண்டவரே ஒவ்வொருவரை சூழ்ந்து கொள்ளும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் சாமி. ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை நீர் மாற்றுங்க, ஆசீர்வதிங்க ராஜா. இந்த ஜாஸ்வா டிவியை ஆசீர்வதிக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். இன்னும் அநேகருக்கு ஒளி கொடுக்கிற ஒரு சேனலாக இன்னும் ஆண்டவரை மாற்றும்படியாய் கூட ஜெபிக்கிறேன் இயேசப்பா. இந்த நாளை நீங்க ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. உங்களுடைய கரத்தங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கனமையும் எல்லாம் ஒருத்தருக்கே செலுத்துகிறோம். ஏசு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.